மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ போமா, டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குஷி, நான் வந்து கர்நாடகா. எனக்கு வந்து ஒளைப்பாளர் தினம் மூவியில் நான் வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த சந்தோஷ் சார் அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் இதில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது கார்த்திக் சிவன் கோ ப்ரொடியூசர், அவங்களுக்கும் என்னோடய தேங்க்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் ஆனதும் எனக்கு வந்து தமிழ் பேச முடியுமா, எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இல்லைன்னு ஒரு இது வந்துச்சு. அப்போது எனக்கு வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து சம்பத் சார் தான், அவங்க தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க என்னம்மா தமிழ் டைலாக் எல்லாம் பேச முடியுமா, இதில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஓகே சார், ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் பண்ண முடியும் ன்னு நான் தைரியமாக சொன்னேன். அவங்க எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து படத்தோட மொத்த டைலாகும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் மீடியா ப்ரெஸ் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இது ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்த மாதிரியா இருக்கு. இப்போ இங்கே உட்கார வச்சு நம்மளுக்கு கம்யூனிஸ்ட்காரங்க ஆக்கிடுவாங்க டாப்ரெண்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு ஆடியோ ரிலீஸ்லாம் வந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பந்தாவாக பயங்கரமாக வந்து சிறப்பாக வந்து பெருசாக பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு அதில் மாறுபட்டு உழைப்பாளர்களுக்காகவே உழைக்கின்ற ஒரு இயக்கத்தில் தலைவரை கூப்பிட்டு வந்து இந்த மேடையில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் மூலியமாக வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ரொம்ப பெருமையாக இருக்குது, இது புதுசாக தான் இருக்குது. அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு வந்து என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் துரராஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யாரை பற்றியுமே எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா அப்படின்னேன். அதுக்கப்புறம் என்ன இது உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இப்போ இருக்க சினிமாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து காதலுக்குன்னு ஏதோ ஒரு பேர் வைக்கிறான், ஃபைட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறான், அங்கே இல்லைங்கிற அதுங்கிற ஏதோ ஒன்று பேர் வச்சுட்டு வந்து கதைக்கும் டைட்டுக்கும் சம்மந்தம்லாம் படத்தை எடுத்து ஓட்டிடுறானுங்க. நீ என்ன கட்டுரை எழுதுகிற தலைப்பு மாதிரி உழைப்பாளர் தினம்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட லைன் வந்து என்கிட்ட சொன்னோன்னா ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து இங்கேருந்து வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் அக்கா தங்கச்சி படிப்புக்காகவும் காதல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் வந்து நிறைவேறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு அந்த பணம் சம்பாரித்து அந்த பிள்ளைய வந்து கைப்பிடிக்கணுங்கிறதுக்காகவும் நமக்காக ஒரு கனவு வீடு கட்டுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம போகும்போது வந்து இப்போ அரேபியா, சவுதி அரேபியா, பாலைவனம் அது மாதிரி அது நம்மளுக்கு போனோம்னா அங்கே வந்து வேறு வேலைக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஆடு மேய்க்கவோ ஒட்டகத்தை மேய்க்கவோ இல்லைன்னா கக்கு செலவோ விட்டுருவானுங்க. ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்து நம்மளுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் வந்து ரொம்ப பிடிச்சதுமாக இருந்துச்சு. சேரன் ஒரு படம் பண்ணியிருந்தார், அது போகாமல் அது வெற்றி பெற்றுச்சது. அங்கே போகாமையே வந்து அங்கே வேலை பார்த்த மாதிரி. அதே போல் வந்து ட்ரையாக வந்து நம்ம எது சொன்னாலும் வந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம்லாம் வந்து பாலைவனத்தை தான் நம்ம வந்து அங்கே தான் சவுதி அரேபியா அது தான் போகின்றேன். ஆனால் கலர்ஃபுல்லாக சிங்கப்பூர், அருமையான சிங்கப்பூரில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இப்போ பாதி படம் வந்து சிங்கப்பூர்லேயே எடுத்துருக்காங்க. முதல் வந்து அதை பார்க்குறக்கே போவாங்க ஜனங்கள், சிங்கப்பூர் அவரை அழகாக எடுத்திருக்காங்களாம். ஸோ அந்த வழியை வந்து உழைப்பாளர் தம்மளோட ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க சுமைதாங்கியாக இருந்து வந்து அவங்க வந்து உழைக்கிற உழைப்புக்கு அவங்க சம்பாரித்து கொடுக்குறது அந்த வழியை வந்து அவங்க வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அதனால் வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, அப்படியே அதுதான் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி, உழைப்பாளர் தினம் அந்த டைட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான். அதே போல் வந்து ஐயா வந்து அந்த ஃபுல்லாக வந்து இந்த ஒளி அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டார். அது வந்து
அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி மேடையை பற்றி வந்து அவளை பேசும்போது வந்து நம்மளுக்கு புல்லரிக்குது. அதேபோல் டைரக்டர் வந்து ரொம்ப அனுபவித்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரடியூஷன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்கள் வழி தெரியுது, ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது தலைவா. நீ என்ன அதே கற்று அவன் வந்து இப்போ நீ சொல்கிறீங்க மாரி செல்வராஜ் அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு அடுத்த அடிப்பு என்னென்னா அவனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்கெலாம் நினப்பான். உடனே அவனை கூப்பிடு, அவனுக்கு சம்பளத்தை பெருசாக்கி அவன் வீட்டு வாங்கி வந்து அவனை அமைக்கிடுவானு. ஸோ அதுதான் நடக்கும். ஸோ இது வந்து ஃபேக்ட். அவனும் வாழணும்ல, இல்லாட்டா நம்மள மாதிரி கம்யூனிஸ்ட் கொடியை தூக்கிட்டு அவனும் சுற்றிக்கிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். ஸோ கஷ்டங்கிறது வந்து அவன் வந்து வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் கொள்கையை வந்து எப்பயுமே வந்து பெரிய படமோ சின்ன படமோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ள திணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணேன். நீ வந்து பெரிய அரசியல்வாதி ஆகலாம், அதில் வந்து நீ வந்து பெரிய கில்லாடி. நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆகி நீ நினச்சது பூரா நீ வந்து சாதிக்கலாம். பட் இப்போ இருக்க ப்ராக்டிக்கலில் வந்து இவனை வந்து செய்ய மாட்டானு. அந்த மாதிரி அரசியல் இது. இதெல்லாம் இந்த மேடையில் வந்து நீ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா முன்னாடியே சொல்லிட்டீங்க. நீங்கள் அவர் பார்த்துக்கிடுவார், அங்கே போய் வந்து வேட்டு வச்சுருவார். ஐயா இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம வந்து ஒரு தியேட்டரை கட்டி விட்டுலாம், தியேட்டர் டிக்கெட் விலையை குறைச்சிடலாம், என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அதனால் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நாசுக்காக பேசிடுவார், அது தெரியும். ஸோ அந்த இதுக்கு வந்து அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு. அதேபோல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சாங் போட்டிருக்காரு, ஒரு கர்த்தாலமுக்கு பாடல் ஆசிரியர் நல்லாவும் எழுதியிருக்காரு. அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த அந்த பாண்டிங் வந்து இந்த லவ் பாண்டிங்கை எப்படி வந்து அழகான ஒரு காதல் காட்சி, அந்த குடும்ப ஃபேமிலி எப்படி வந்து அனுபவிச்சு போனவங்க வந்து கஷ்டப்படுறதுக்காக புருஷன் போகிறான், அதையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கேயும் இங்கேயும் காட்டியிருக்க விதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து இந்த படம் இந்த படத்தில் இந்த யூனிட்டில் வந்து உழைச்ச அத்தனை உழைப்பாளர் டெக்னீஷியனுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சின்ன படம் பெரிய படம் இப்போ வந்து சின்ன படம் தேங்க நல்லா ஓடுது, பெரிய படம் வந்து 200 கோடி 300 கோடி எடுத்தால் கூட வந்து அது வந்ததுக்கும் போனதுக்கு தான் ப்ரொடியூசர்தான் வேதனை போகிறானே தவிர நடிகர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சின்ன படங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சின்ன படங்கள் பூரா வந்து 5 ரூபாய்க்கு எடுத்த படம் 50 கோடி ரூபாய்க்கு ஓடுது, 10 ரூபாய்க்கு எடுத்த படம் வந்து 100 கோடி ரூபாய்க்கு ஓடுது. வெளிமாநிலத்தில் இருக்க படம் கூட நல்லா ரசிக்கிறாங்க சின்ன படத்தை கூட. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த உழைப்பாளர்த்தின படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.